ஒதுங்கி ரெண்டு பேர் பசங்க அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இங்கே தான் வந்து ரெண்டு வருஷமாக நடத்தினிருந்தாங்க. திடீர்னு வந்து வாழைப்பாட்டில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் அங்கே போனோம். அங்கே போகும்போது திடீர்னு உங்களுக்கு ஸ்கூலால் தான் நாங்கள் மாற்றிட்டோம், இங்கே ஸ்கூல் இனிமேல் பசங்களாம் நீங்கள் இங்கே தான் கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் பசங்களை வந்து ஒன்றுக்கும் மூளை வளர்ச்சி இல்லாத ரொம்ப உடம்பு சூழ்நிலை சரியில்லாதுங்க. ஒருத்தவங்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு போனோன்னா ஒரு பேரண்ட்ஸு கூட போகணும். இங்கே வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இட்டுனு வந்து நம்ம சொல்லி விட்டால் கூட அந்த அளவுக்கு நல்ல மாதிரியே பார்த்துக்குவாங்க பசங்களை. அதேமாதிரி நாங்கள் போயிட்டு வர வரலாம் பசங்களை வந்து கூப்பிட்டு போவோம். இப்போனானாக்கா எங்களை வந்து அவன் அங்கே வந்து தான் ஆகணும், கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து தான் ஆகணும், ஸ்கூல் இங்கே மாற்றியாச்சுன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிறோம் டீச்சர் சொன்னாங்க. திருப்பி நாங்கள் எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணால் எங்களுக்கு அது சரிப்பட்டு வராதுங்க, எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் கூப்பிட்டு வர முடியாது, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு அங்கேயே ஸ்கூல் வந்து நீங்கள் நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் தாழ்மையாக கேட்டோம். அதுக்காக தான் சொல்கிறாங்க நீங்கள் இங்கே தாங்க கூட்டின்னு வந்து ஆகணும், இல்லைனாக்கா அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை இருக்குது, நீங்கள் இட்டுன்னு வரலனாக்கா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு ஒரே அதே சொல்லிட்டாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் பசங்களை அவங்களை பார்த்தோம், கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லை. நாங்கள் எல்லாம் இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் இங்கே இருக்குது உங்களுக்கு வசதி, நீங்கள் வந்து பசங்களை கண்டிப்பாக இங்கே கூட்டு தான் வந்தாகணும்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லைங்க, எல்லா பேரண்ட்ஸும் ஒத்து வாட்டமா நாங்கள் அங்கே வருது எங்களுக்கு சரி வரல, நாங்கள் இங்கே எங்களுக்கு இந்த ஸ்கூலே இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க வந்து அதை பற்றி எதுவுமே எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தெரியல.